இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காதவங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கலாம், வசதியானவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவ்வளோ பெருசாக வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லைஃப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சேனல் பேப்பர் கட் ஸ்டோரி. 1946 விக்டர் ஃப்ராங்கல் எழுதி வெளிவந்த புத்தகம் த மேன் சர்ச் ஃபார் மீனிங். இந்த விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்றவர் யாருன்னா, ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இவர் ஒரு தியரி டெவலப் பண்ணிட்டு இருந்தார். அந்த தியரியோட பேர் லோகோ தெரப்பி. லோகோ தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த தியரியை டெவலப் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 முக்கியமாக இருந்தது. அது சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் ஒரு பிரிசனராக, ஒரு ஸ்லேவாக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாம் உலகப் போர் இருக்கும்போது நாசி படையினர்கள் யூதர்கள் மேலே ஒரு அளவு கடந்த வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டிருந்தாங்க. அதனால் அவங்க செப்பரேட்டாக ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அதாவது சித்திரவதை கூடத்தை உருவாக்கி அதில் யூதர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சு ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதில் ஒரு பிரிசனராக இருந்தவர் தான் நம்ம விக்டர் ஃப்ராங்கல். விக்டர் ஃப்ராங்கல் இந்த புக்கில் அவர் பட்ட கஷ்டங்களை மட்டும் சொல்ல, அங்கே சிலர் எப்படி அதை வெற்றிகரமாக கையாண்டு கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சாங்க, சிலரால் ஏன் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் விக்டர் ஃப்ராங்கல் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. விக்டர் ஃப்ராங்கில் ஆஷ்விட்ஸ் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புக்கு கொண்டு போகிறாங்க. ஆஷ்விட்ஸ் அப்படின்ற இந்த கேம்ப் தான் மற்ற கான்சன்ட்ரேஷன் கேம்பை விட ரொம்ப கொடூரமானதும் ரொம்ப பெரிய கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு வர பிரிசனர்ஸ் எல்லாம் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அவங்க ட்ரெஸ்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், சின்ன சின்ன கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து அது பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல ஒரு முடி கூட இருக்காதபடி எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அவங்க ஊரில் பயங்கரமாக இருக்குங்க குளிர். அதில் அவங்க அந்த ட்ரெஸ்ஸோடு தான் சர்வை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததுலேருந்து அவங்க நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வேலை வாங்கப்படுவாங்க. மனுஷனுக்கு இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் தன்னோட குடும்பத்தை திரும்ப பார்ப்போமா, அவங்க உயிரோடு இருக்காங்களா, போர் எப்போ முடிஞ்சு நம்மளாம் விடுதலை அடைவோம் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளே ஒரு மனுஷன் வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி அலையிறான். அதை பற்றி தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். விக்டர் ஃப்ராங்கில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு வந்ததுலேருந்தே அவர் மற்ற கைதிகள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் அப்சர்வ் பண்ண விஷயத்துலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொண்டு வரப்படுற கைதிகள் உள்ளுக்க மூணு ஃபேஸஸ், அதாவது மூணு நிலைகளை கடந்து வராங்களாம். இந்த முதல் நிலையில் கொண்டு வரப்படுற பிரிசனர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் கலந்துருப்பாங்களாம். இன்னும் சிலவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டெலியூஷனல் ரிப்ரீவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்குள்ளே போயிடுவாங்களாம். கடைசி நேரத்தில் கூட யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடுவோம், பொழைச்சிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் டெலியூஷனல் ரிப்ரீவ். இந்த முதல் நிலையை கடந்து ரெண்டாவது நிலைக்கு போகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவனோட மனசு எதுக்குமே சீக்கிரமாக கலக்கம் அடையாதான். இந்த கேம்புக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கப்பட்ட புதுசில் ஒரு மனுஷன் தன்னோட சக கைதியோ சக நண்பர்களோ அடி வாங்கும் போதோ இல்லை கஷ்டப்படும் போதோ பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக்குவாரான். ஆனால் அதே மனுஷன் ரெண்டாவது நிலைக்குள்ளே போகும்போது அந்த விஷயம் எதுவுமே அவன் மனசை பாதிக்காதான். அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் அவங்களால தன்னோட சக நண்பர்கள் கஷ்டப்படுறத கூட பார்க்க முடியுமா. மூணாவது நிலை என்ன அப்படின்னா, இந்த கேம்ப்லேருந்து எல்லோரும் விடுதலை செய்யப்படும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த மூணாவது நிலை. இந்த மூணாவது நிலையில் அந்த மனுஷனோட மனநிலை பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பழி வாங்கணும், தனக்கு நடந்த இந்த அநியாயங்களுக்கு எதுக்குமே நான் வந்து தகுதியானவ இல்லை, அதனால் நான் பழி வாங்குவேன், நான் ஏன் மனுஷங்கக்கிட்ட நல்லதாக நடந்துக்கணும், என்கிட்ட யாரும் நல்லதாக நடந்துக்கலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சில மனுஷங்க இருப்பாங்களாம். இந்த கொடூரங்களுக்கு நடுவுலையும் விக்டர் ஃப்ராங்கில் இந்த கேம்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிச்சான். அதாவது ஒரு மனுஷன் தன்னை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார்.
விக்டர் ஃப்ராங்கில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இருந்த சில மனுஷங்களோட கடவுள் நம்பிக்கை. இந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் கூட நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் கூட விலகாமல் இருந்தாங்களாம். கேம்பில் இருக்கிற கைதிகளுக்கு வேலைங்கிறது அதிகமாக இருக்கும். உடம்புல இருக்கிற கடைசி சுட்டி எனர்ஜியை கூட உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. ஆனால் உணவு அப்படின்றது அதுக்கு ஈக்குவலாக இருக்காது, ரொம்ப கம்மியான அளவில் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற உணவு என்றைக்குமே யாருக்குமே பத்துனதே இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் கூட பசின்னு சொல்லி வர்றவங்களுக்கு இந்த கேம்பில் இருந்த சில மனுஷங்க தங்கிட்டே இருந்த கடைசி துண்டு பிரெட்டு கூட கொடுத்து அவங்களோட பசியை தீர்க்க உதவி பண்ணியிருக்காங்க. இந்த பிஹேவியர் விக்டர் ஃப்ராங்கில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு. என்ன தான் கைதிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அடைச்சி வச்சு அவங்களோட உரிமைகளும் அவங்களோட சுதந்திரமும் பறிக்கப்பட்டாலும், ஒரு சுதந்திரம் ஒரு உரிமை மட்டும் அவங்க கிட்டே இருந்து யாராலையுமே எடுக்க முடியாதான். அது அந்த மனுஷனே சூஸ் பண்ணுற ஒரு விஷயமா. அந்த ஃப்ரீடம் என்னென்னா, அ மேன்ஸ் ஆட்டிடியூடு, அதாவது ஒரு மனுஷனோட அணுகுமுறை. என்னை எவ்வளவு கொடூரமான சுச்சுவேஷனில் கொண்டு போய் போட்டாலும், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் என்னை போட்டாலும், நான் கரெக்டாக தான் இருப்பேன், என்னோடய ஆட்டிடியூடு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷங்கக்கிட்ட இருந்து அவங்க ஆட்டிடியூடை பிரித்து எடுக்கவே முடியாதான். உள்ளே இருந்த கைதிகள் எவ்வளோதான் கொடுமைகளை அனுபவித்தாலும், ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்னென்னா, இப்படி கஷ்டப்படுறதுக்கு வாழ்கிறதுக்கு எந்த காரணமே இல்லாத போதில் நான் ஏன் வாழணும் அப்படின்னு சூசைட் பண்ண மக்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு செட் ஆஃப் பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எதனால் இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, இவங்க கிவ் அப் பண்ணணும் நினைக்கிறாங்க? இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷ்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷ்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு தன் வாழ்க்கையில் எந்த கோலுமே இல்லை, தன்னோட ஃப்யூச்சரை பற்றி எந்த ஆசையுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவன் ப்ரொவிஷ்னல் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே போயிடுறான். விக்டர் ஃப்ராங்கல் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு வழி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. முதல்ல வேலை. ஒரு மனுஷன் பண்ணுற வேலை மூலமாக தன்னோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா தனக்கு பிடிச்சவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு, அதன் மூலமாக கூட அவன் வாழ்க்கையோட மீனிங்கை கண்டுபிடிக்கலாம். மூணாவது சஃபரிங், வாழ்க்கையில் அவன் படுற கஷ்டம். இந்த மூணு விஷயத்து மூலமாக ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விக்டர் ஃப்ராங்கலை பொறுத்த வரைக்கும், அவர் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் சர்வைவ் பண்ணி வாழணும் அப்படின்ற ஆசையை கொடுத்தது இந்த மூணு விஷயமே தான். நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம படுற கஷ்டங்களுக்கும் அந்த சஃபரிங்ஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கான். வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் வாழ்க்கையோட ஒரு பகுதி. அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்படுமா. உதாரணத்துக்கு, கேம்பில் சில கைதிகள் இந்த கஷ்டங்களெல்லாம் சகிச்சு வாழணும்னு எந்த அவசியமே இல்லையே அப்படின்னு யோசித்த போது, சில கைதிகள் வேறு மாதிரி யோசித்தாங்க. எப்படியாவது இந்த கஷ்டங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம உயிர் பொழைச்சிட்டோன்னா, விடுதலைக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தாங்க. இந்த மக்கள் எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் தன்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. விக்டர் ஃப்ராங்கல் ஃப்ரெட்ரிக் நீஷே அப்படின்ற ஒரு பெரிய ஃபிலாசபர் சொன்ன கருத்தை அவரோட புக்கில் முன்வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஹி ஹூ ஹேஸ் அ வை டு லிவ் ஃபார் கேன் பியர் ஆல்மோஸ்ட் எனி ஹவ். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குன்ற பட்சத்தில், அவன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை அவன் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தே தீருவான் அப்படின்னு சொல்கிறாரு. விக்டர் ஃப்ராங்கல் சுருக்கமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்ற கேள்வி நம்ம வாழ்க்கையை பார்த்து கேட்குற விஷயம் இல்லை, இது வாழ்க்கையை நம்மக்கிட்ட கேட்குது. உன் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இருந்து தேட ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேப்பர் கட் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.